ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பாருங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் எடுக்கிறேன். ஸோ இன்ஸ்டாகிராம் போய் ஃபாலோ பண்ணிருங்க, அதில் தான் எங்கே ரைடு போகிறேன்னு உடனே அப்டேட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அதில் போய் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் எந்த ஊரில் இருக்கேங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் வீடியோ எடுக்கிறது ஒரு நாள், அப்லோட் பண்ணுறது ஒரு நாள் இருக்கும். ஸோ அதனால் இன்ஸ்டாகிராம் போய் ஃபாலோ பண்ணிருங்க மறக்காமல். அவ்வளோதான். இப்போ எந்த வீடியோ பார்க்க போனால் ஹிமாலயனோட. ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி ஹிமாலயன் டெலிவரி வீடியோ வந்து 20,000 பேர் பார்த்துருக்காங்க, 170 கமெண்ட் கிட்ட வந்துருக்குன்னு நினைக்கிறேன். 170 கமெண்ட் கிட்ட வந்துருச்சு. ஸோ அந்த கமெண்ட்டில் எல்லாரும் கேட்ட கொஸ்டின் எல்லாத்தையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆண்ட்ராய்டு ப்ரைஸ் தான் கேட்டீங்க. ஆண்ட்ராய்டு ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு பிளேஸுக்கும் சேஞ்ச் ஆகும். மதுரையோட ஆண்ட்ராய்டு ப்ரைஸ் தான் சொல்கிறேன். இப்போ மதுரையோட ஆண்ட்ராய்டு ப்ரைஸ் வந்து 236,000 வருது. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் சேர்க்காமல் 236,000. வண்டி புக் பண்ணோம்னா 10,000 கேட்டுட்டு தான் நம்ம புக் பண்ணணும். நாங்கள் எடுக்கும்போது வெயிட்டிங் பீரியட் வந்து கரெக்டாக 57 வண்டி டெலிவரி கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ வண்டி புக் பண்ணால் 90 ஆகும் வண்டி வரதுக்கு. ஸோ 90 நீங்கள் வெயிட் பண்ணால் தான் அந்த வண்டி கிடைக்கும். ஸோ வண்டியோட மற்ற ஸ்பெக்ஸ் பற்றி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு டயரை பற்றி பார்த்துருவோம். டயர் வந்து ஃப்ரெண்ட் வந்து 90/90, ஃப்ரெண்ட் வந்து சின்ன டயராக தான் இருக்குது, சைக்கிள் டயர் மாதிரி இருக்குது. 90/90, பின்னாடி வந்து 120/90, டுவெல் டிஸ்க்கு, டுவெல் சேனல் ஏபிஎஸ்ஸு, பைப்ரேக் காலிபர் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்லேயும் பைப்ரேக் காலிபர், பேக்லேயும் பைப்ரேக் காலிபர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங்கை பொறுத்தளவுக்கு ஹிமாலயன் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா ஜாவாக்கும் அதே பைப்ரேக் காலிபர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட ஜாவா பிரேக்கிங் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ இதுவும் சொல்லவே தேவையில்ல, இதோட பிரேக்கிங் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ரைடரோட ஹைட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ஸோ ஹைட்டு இவன் வந்து 5.5, நானும் அதே ஹைட் தான். ஆனால் வண்டி 207 கிலோ, சென்டர் ஸ்டாண்ட் போடுறதுல ரொம்ப கஷ்டம் பாருங்கள். ஒழுங்காக அந்த பக்கம் இது கொண்டுருவேன். ஒரு கால் நல்லா உள்ள இல்லை, நீ நார்மலாக ஆகணும். ஸோ கரெக்டாக இருக்குது, அந்த அளவுக்கு ஹைட் மேனேஜ் பண்ண முடியாது ஹிமாலயன்லாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பாருங்கள். 5.5 தான் ஹைட்டு, நானும் அதே ஹைட்டு தான், ஆனால் கரெக்டாக மேனேஜ் பண்ணலாம். ரெண்டு காலும் ஃப்ளாட்டாக வைக்காட்டாலும் ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் ஹைட்லாம். நீங்கள் பெரிய ஷூலாம் போட்டோன்னா சூப்பராக இருக்கும் வண்டி. ஸோ ஹெட்லைட் வந்து ஹாலஜின் பல்ப் தான் கொடுத்துருக்காங்க, எல்லாமே ஹாலஜின் தான். ட்ரெடிஷ்னலை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஹாலஜின் கொடுத்துருக்காங்க. இதோட லைட்டை பொறுத்து பார்க்கணும்னா, நைட்டு உங்களுக்கு முடிஞ்சால் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இப்போ லைட்டு இப்படி இருக்கா, அது ஏன் கேட்டால் ஆஃப் ரோடிங் பைக்கில் லைட்டு இப்படி தூக்கி தான் இருக்கும் அப்படின்ட்டு அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. அது அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனால் லைட்டாக கொஞ்சம் இறக்கி வச்சுருக்காங்க. இறக்கி வச்சாலுமே நைட்டு விசிபிலிட்டி சுத்தமாக கிடையாது. நம்ம எக்ஸ்ட்ரா ஃபாக் லேம்ப் மாட்டினா மட்டும்தான் நம்ம நைட்டில் ரைட் பண்ண முடியும். இந்த லைட்டை வச்சு கண்டிப்பாக ரைட் பண்ண முடியாது. ஹிமாலயனில் இது இஷ்யூவா இல்லை டிஃபால்ட்டாக இப்படி தான் எல்லா வண்டியிலும் இருக்குமானன்னு தெரியல. ஹிமாலயன் பைக் ஓனர்ஸ் யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைட் இப்படி தான் இருக்குமா இல்லாட்டா நார்மலாக ரோட்டை பார்த்து அடிக்குமா இல்லை வானத்தை பார்த்து அடிக்குமான்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து என்னென்ன மாட்டிக்காங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். லார்ஜ் இன்ஜின் கடா இது பேர், அவன் தான் சொன்னாங்க பாருங்க. அது வண்டிக்காண்டி கந்திஷ்டி கயர்லாம் கட்டியிருக்கான். ஸோ லார்ஜ் இன்ஜின் என்ன சொல்ல தெரியல. ஸோ இது பேர் வந்து லார்ஜ் இன்ஜின் கார்டு. இதோட ப்ரைஸ் வந்து 800. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 1,100. அதுக்கப்புறம் இந்த இது, இதோட ப்ரைஸ் வந்து 700. இது வந்து ஆயில் கார்டு நினைக்கிறேன். இது வந்து போடாடே ஆயில் கார்டு. இது வந்து 700 வரும். அதுக்கப்புறம் இது கிடையாதுல்ல, இந்த இது. ஸோ இது வந்து ரேடியேட்டர் கார்டு, இதுவும் 1,100 தான் வருது. ஸோ இதுதான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் கிடையாது, இவ்வளோ தான் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன கேட்டாங்க, பேனியர் வேணால் நம்ம மாட்டிக்கலாம், பேனியர்ஸ் வேணால் சூப்பராக இருக்கும். அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம பேனியர்ஸும் மாட்டிக்கலாம். ஃபியூல் கேன் வந்து முன்னாடி வச்சுக்கலாம், இந்த அங்கனக்குள்ள வச்சிருப்பாங்களே ரெட் கலரில் ஃபியூல் கேன், நம்ம அதை அங்கனக்குள்ள மாட்டிக்கலாம். நம்ம எக்ஸ்டர்னலாக இந்த சீட் கவர் வந்து 1,000. ஹிமாலயன் அங்கே ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமில் தான் மாற்றினாங்க, 1,000 இதோட ப்ரைஸு. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்த்தோன்னா, பெருசாக கொடுத்துருப்பாங்க, டேஷ் போர்டு மாதிரி இருக்கும் இது பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு வண்டி ஆன் பண்ணதும் கியர் பொசிஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அவுட்டோர் செல்சியஸாக இல்லை வண்டி இன்ஜினோட ஹீட்டாக என்னான்னு தெரியல, அது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சைட் ஸ்டாண்ட் போட்டிருந்தோம்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது, வண்டி ஆஃப் ஆயிரும். சைட் ஸ்டாண்ட் எடுத்தால் தான் வண்டி ஸ்டார்ட், அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா என் வண்டியில் வந்து அப்படி கிடையாது, நான் நிறையா டைம் வந்து சைட் ஸ்டாண்ட் எடுக்காமே போயிருக்கேன். ஸோ இப்படி ஒன்று கொடுத்தது சூப்பர். அதுக்கப்புறம் நியூட்ரல் இண்டிகேட் கொடுத்துருக்காங்க, பேட்டரி வார்னிங், அதுக்கப்புறம் ஏபிஎஸ். ஏபிஎஸ் வந்து நம்ம ஆஃப் ரோடிங் பண்ணும்போது ஆஃப் பண்ணிக்கலாம், சவுத் சதர்ன் ரைடர் அதனால் காம்பஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், சவுத் காட்டு தான் சவுதர்ன் ரைடர். ஸோ அதுக்கப்புறம் ஃபியூல் கேஜ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஃபியூல் போட்டாலும் இது இவ்வளோ தான் காட்டுது, அது என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம்
ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ட்ரிப் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரிப் மீட்டர் தான் ரொம்ப தேவைப்படும் நம்ம ரைடு போகும்போது. சர்வீஸ் இண்டிகேட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வண்டி சரி சொல்லணும்னா இது ஹசார்ட் ஃப்ளாஷர் இது இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. மற்ற வண்டியில் வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக மாட்டணும், அதோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 1000 ரூபா வந்துடும், 1000 ரூபா 1500 ரூபா வந்துடும். நான் என்னோட வண்டிக்கு மாட்டியிருக்கேன். ஸோ இதில் வந்து இன்பில்ட்டாக வந்துடும், ஆனால் ஒரே ஒரு பேட்டன் தான். ஸோ என்ன பேட்டன் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் பேட்டன், வேறு பேட்டன் கிடையாது, ஏன்னா நமக்கு இந்த ஒரு பேட்டனே போதும். ஸோ பேக்கில் வந்து எல்இடி கொடுத்துருக்காங்க, மற்ற எல்லாமே ஹாலஜின் தான். இதுக்கப்புறம் வண்டியோட மைலேஜ் வந்து லிட்டருக்கு 25 தான் கொடுக்குது, 25 to 27 கொடுக்குது சிட்டிக்குள்ளே. ஹைவேல கண்டிப்பாக 30 கிட்ட கொடுக்குமான்னு தெரியல, கொடுக்கும், 30 கொடுத்துரும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் ஹாரன் வந்து ஹாரன் சவுண்டுங்க, ஹாரன் வந்து லாரி ஹாரன் மாதிரி இருக்குது, காது கிளியுது. ஸோ ஹாரன் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் விண்ட்ஷீல்டு, அதுக்கப்புறம் விண்ட்ஷீல்டு கரெக்டாக எனக்கு ஜஸ்ட் வரைக்கும் இருக்கும் இந்த விண்ட்ஷீல்டு, சூப்பராக இருக்கும். நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் அந்த காத்தோட இது தெரியாது உங்களுக்கு, செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ரெட் கலரில் கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹசார்ட் ஃப்ளாஷர், இதை வந்து இப்படி ஆன் பண்ணால் ஹசார்ட் ஃப்ளாஷர் ஆன் ஆயிரும். அதுக்கப்புறம் இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்விட்ச்சு, அதுக்கப்புறம் ஹாரன், ஹை பீம் லோ பீம் கொடுத்துருக்காங்க. ஸோ சோக் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. டூரிங்க்கு தேவையான எல்லாமே இதில் இருக்கும். ஸோ மிரர் விசிபிலிட்டி சூப்பராக இருக்கும், ஆனால் வைப்ரேஷன் வந்து அந்தளவுக்கு தெரியல. நம்ம 100 மேலே போனால் மிரரில் கண்டிப்பாக எல்லா வண்டிலையுமே மிரரில் வைப்ரேஷன் இருக்கும். ஸோ அதனால் இந்த வண்டிலையும் வைப்ரேஷன் இருக்குது. மற்றபடி ராயல் என்ஃபீல்ட்னாலே வைப்ரேஷன் வந்து ரொம்பலாம் இல்லை, ஓகே பரவாயில்லாமல் இருக்குது. நம்ம க்ளவுஸ்லாம் போட்டுனா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வண்டி கலர் வந்து ஸ்லீட் கிரே. ஸோ இந்த கலர் பேட்டர்ன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எனக்கு ஹிமாலயன்லேயே பிடிச்ச கலர்னால் இந்த கலர் தான், மற்ற கலர் எதுவுமே நல்லா இருக்காது. இதை விட்டால் பிளாக் கூட ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், மற்றபடி இந்த ரெட்டு அதெல்லாம் ப்ளூ எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இந்த கலர் வந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்களாம் பாண்டி தான் சொன்னால். அதுக்கப்புறம் ஹீட்டிங் இஷ்யூ வந்து இருக்குது, 411cc இன்ஜின். ஸோ கண்டிப்பாக ஹீட்டுங்கிறது வரத்தான் செய்யும், ஆனால் அந்தளவுக்கு நமக்கு செருப்பு போட்டாலும் படாது. இன்ஜினுக்கும் நம்ம கால் வைக்கிற இடத்துக்கும் கேப் நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனையே கிடையாது. இந்த இன்ஜின் வந்து உருண்டையாக இருக்கு, இப்படி இருக்கிற இன்ஜின் மட்டும்தான் கால் ஈஸியாக சுற்றுவோம். அதாவது என் வண்டி தான் நான் சொல்கிறேன், என் வண்டியில் நான் நிறைய தடவை சுட்டு வாங்கியிருக்கிறேன். மற்றபடி கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நம்ம எவ்வளோ பெரிய மேட்டில் ஏற்றினாலும் அடிக்கே அடிக்காது, கீழே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பெரிய பெரிய பள்ளத்தில் விட்டோனா அந்த வைப்ரேஷன் தெரியும். மற்றபடி இந்த சின்ன சின்ன பள்ளத்தில் விடும்போது அந்த சூப்பராக இருக்கும். முன்னாடி வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, பின்னாடி வந்து மோனோ ஷாக் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியை குப்பையாக வச்சுருக்கான், வண்டி வாங்கினதுலேருந்து கழுவவே இல்லை, சர்வீஸ் விட்டால் மட்டும்தான் அவன் கழுவுறான், வண்டியை கழுவே மாட்டேங்கிறான். அதான் வண்டி இப்படி இருக்குது. இவ்வளோதான் வண்டியோட டீட்டெயில். சூப்பராக இருக்கும். டாப் ஸ்பீடு வந்து 120 வரைக்கும் போகுது, நான் இப்போதைக்கு செக் பண்ணதில் 120 வரைக்கும் போகுது, அதுக்கு மேலே போகும். ஸோ வண்டியை ஆமாம் வண்டியை கீழே போட்டு உடச்சிருக்க அதை நான் சொல்லணும். ஸோ வண்டியை ஆஃப் ரோடிங் பண்ண போகிறேன், வண்டியை கீழே போட்டு பிரேக் உடச்சிட்டான் அங்கே பாருங்க, அந்த ஸ்க்ராட்ச் தெரியுதா. ஸோ பிரேக்கில் வந்து கட்டு வந்து ரொம்ப தள்ளி கொடுத்துருக்காங்க, மற்ற வண்டியில் எங்கனக்குள்ளே கொடுத்துருப்பாங்க, உடஞ்சனா இந்த பார்ட் மட்டும்தான் உடையும். இது வந்து கொஞ்சம் ரொம்ப உடஞ்சதுனால நம்ம பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை மாற்றிருக்கான். இதோட ப்ரைஸ் வந்து, ஸோ பிரேக்கோட ப்ரைஸ் வந்து 300 ரூபா, இப்போ சேஞ்ச் பண்ணதுனால 300 ரூபா. ஸோ ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து ஹிமாலயனோட ஃபஸ்ட் சர்வீஸ் காஸ்ட் வந்து 1800 ரூபா. இன்ஜின் ஆயில் மாற்றிருக்காங்க, அதுக்கப்புறம் செயின் லூப் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வாட்டர் வாஷ் மொத்தம் பாலிஷ் பண்ணியிருக்காங்க, 1800 ரூபா ஃபஸ்ட் சர்வீஸ். இன்னும் செகண்ட் சர்வீஸ் விடலை, இன்னும் 1000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கான். லக்கேஜ் வைக்கிறதுக்காக இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க, மற்ற வண்டியில் நம்ம தான் தனியாக வாங்கி மாட்டோம், இது இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹிமாலயன் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு சொல்லு, ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ என்னோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவுக்கு சீட்டு தான், அந்த சீட்டை பற்றி நான் சொல்ல மறந்து போயிட்டேன். சோஃபா, லிட்டரலாக சொல்லப்போனால் சோஃபா தான், அதாவது என் வண்டியில் உட்காந்துட்டு இந்த சீட்டில் உட்காரது எனக்கு சோஃபா தான் கண்டிப்பாக. நம்ம போகும்போது இந்த சீட்டை கலட்டிட்டு நம்ம வண்டியில் மாட்டிடலாம், பிரச்சனை கிடையாது. இந்த ஃப்ரண்ட் லுக்கை பார்த்துட்டு வண்டி பெருசாக இருக்குது, என்னால் ஓட்ட முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஃப்ரெண்டில் இந்த விண்ட்ஷீல்டு இருக்கிறதுனால ரொம்ப பெருசாக தெரியுது. மற்றபடி வண்டி ஷார்ட்டாக தான் இருக்குது, ஏன்னா பில்லியன் சீட் உட்கார இடம் வந்து கொஞ்சம் பள்ளத்தில் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். 800mm கரெக்டாக சீட் ஹைட் வந்து 800mm. நம்ம ஷூலாம் போட்டால் ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம், ஷார்ட்டாக இருக்கிறவங்களும் ஈஸியாக ரைட் பண்ணலாம். ஷார்ட்டாக இருக்கிறவங்களாம் நான் தான் ஷார்ட்டாக இருக்கேன். ஸோ என்னை விட ஷார்ட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி பைக் எடுக்க மாட்டாங்க. ஸோ நானே ஷார்ட் தான், 5.5. ஸோ எனக்கே இந்த வண்டி சூப்பராக இருக்குது. பார்க்கிங்கில் வண்டி நின்பாட்டு எடுத்து நம்ம வண்டியில் ஏறி உட்கார வரை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதோட எக்ஸாஸ்ட் நோட்டு ஓகே. நம்ம இப்போ இன்ஜின் சவுண்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் இன்ஜின் சவுண்டு, அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் சவுண்டு. ஆனால் ஹீட் வந்து பயங்கரமாக ஹீட் ஆகுது.
நம்ம கொஞ்சம் தூரம் போனாலும் ஹீட்டு பயங்கரமாக ஆகுது. நம்ம ஷார்ட்ஸ்லாம் போட்டிருந்தோன்னா கொஞ்சம் ஹீட்டு தெரியும். நீங்கள் ஜீன்ஸ்லாம் போட்டு தான் ஓட்டணும். ஸோ நல்லாயிருக்கும். வண்டியோட ஓவரால் ஒப்பீனியன் வந்து செம்ம. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு வண்டி. நான் வந்து ஜாவா எடுக்கிறதுக்கு முன்னாடி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணல இந்த வண்டியை. ஸோ நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக இந்த வண்டி தான் எடுத்துருப்பேன். நான் ஜாவா போயிருக்க மாட்டேன். ஸோ வண்டி அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. சீட்டு தான் ஹிமாலயன் பொறுத்தளவுக்கு சீட்டு தான். நம்ம எக்ஸ்ட்ரா குஷனிங்லாம் மாட்டவே தேவையில்ல. அந்தளவுக்கு குஷனிங் சூப்பராக இருக்குது. ஸோ ஃபியூல் கெப்பாசிட்டி வந்து 15 லிட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம டூரிங் அசால்ட் அடிக்கலாம் அதில். ஸோ நம்ம 15 லிட்டர் ஃபில் பண்ணனா கரெக்டாக 420 போகலாம். 420 கம்மியாகலாம் கூடையாகலாம். நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன், எக்ஸாக்டாக சொல்லலை. 420 கிலோமீட்டர் போகலாம் டேங்க் ஃபில் பண்ணிட்டேன்னா. ஸோ இதுவே நமக்கு போதுமானது. மேக்ஸ் டார்க் வந்து 32 nm. மேக்ஸிமம் பவர் வந்து 24 PS. ஸோ 6500 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்டு ஏர் கூல்டு இன்ஜின். நான் இதை பார்த்து பார்த்தா சொல்கிறேன், எனக்கு இதை பற்றி ஃபுல்லாக எனக்கு தெரியாது. ஏர் கூல்டு இன்ஜின் அண்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் மறந்துட்டு சொல்லுறதுக்கு, ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. சேடில் ஹைட் வந்து 800 mm. கிரவுண்ட் கிளியரன்ஸும் இது வந்து 220 mm. அதுக்கப்புறம் டோட்டல் வெயிட் வந்து 199, கிட்டத்தட்ட 200 கிலோ இதோட வெயிட்டு. அண்ட் இது வந்து டெயில் லைட் வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க. எல்இடி டெயில் லைட் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் வந்து ஹேலஜினில் தான் கொடுத்துருக்காங்க, மற்ற எல்லாமே ஹேலஜின். ஸோ அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹிமாலயன் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். டோட்டலாக எதையுமே விடலன்னு நான் நினைக்கிறேன். மொத்தமாக எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஸோ உங்கள் டவுட் எல்லாமே கிளியராக இருக்கும் கண்டிப்பாக. இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகே, நான் இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன்.